ஜயா டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், ஹேமந்த ருது, தை 22 பிப்ரவரி 4 வியாழக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி பிற்பகல் 2 மணி 2 நிமிடம் வரை, பிறகு அஷ்டமி திதி, சுவாதி நட்சத்திரம், கண்டம் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன், ரிஷபராசியில் ராகு, துலா ராசியில் சந்திரன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான 12 ராசிகளின் பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 7ஆம் இடம் துலா ராசி, சுக்கிரனுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கிறார். ராகுவுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம், ராகுவுடையது திருவாதிரை, சுவாதி, சதயம். இதிலே சுவாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இன்றைக்கு சஞ்சாரம் பயணம் செய்கிறார். அந்த ராகு ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி கலத்திரக்காரகன் சுக்கிரன். திருமண விஷயம் இன்றைக்கு கை கொடுக்கும். மனமானவர்களுக்கு ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கும். பொதுவாக நண்பர்கள் கிடைப்பார்கள். உடன் இருக்கக்கூடியவர்கள், உடன் படிக்கக்கூடியவர், பணியாற்றக்கூடியவர், அக்கம்பக்கத்திலே வசிக்கக்கூடியவர், இவர்களோடு ஒற்றுமையாக இருக்க முடியும். இந்நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு மறுப்பு ஏதும் இருக்காது, தடை ஏதும் வராது. பொதுவாக ராகு என்று சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே பொருளாதார மேம்பாட்டை நீங்கள் அடைய வேண்டும். ஒரு சிலருக்கு பொருளாக கை வந்து சேரும். ஒரு சிலர் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளை அனைத்தும் வைத்து விற்று சொத்துக்களை வாங்குவார்கள். இப்படி ஏதாவது ஒரு வகையிலே முன்னேற்றம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் அதிகம் பாடுபடுவது, உழைப்பது, இப்படிப்பட்டதை செய்வீர்கள். இன்றைக்கு லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 6லே இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவின் சாரத்தை பெற்றிருக்கிறார். ராகு ராசியிலே இருக்கிறார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒருவருக்கு தைரியத்தை தரக்கூடியது. ராசியிலே ராகு இருக்கிறார். அதனால் இப்போது நீங்கள் எப்போதையும் விட இன்னும் சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடியது, எப்போதையும் விட இன்னும் பெரிதாக வளர வேண்டும் என்று நினைப்பது, கொஞ்சம் சக்திக்கு மீறிய செயல்களை செய்வது அல்லது அதிகமாக ஆசைப்படுவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாவீர்கள். ராகு ராசியில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். அப்படி சந்திரனும் ராகுவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே இன்னமும் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படுவது, திடீர் முடிவுகள், மாற்றங்களை செய்யும் போது அதற்காக நீங்கள் அதிகம் பாடுபட வேண்டியது இருக்கும், அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த செயலை நாம் தவிர்த்திருக்கலாம் என்பதாக சிந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் இன்றைக்கு பொறுமையாக இருப்பது, நிதானமாக இருந்து பெரியவர்களுடைய, குருவுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது, இதை செய்யும்போது நற்பலன் உண்டாகும். இன்றைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 12லே ராகு இருந்து 5லே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சாரம் கொடுத்திருக்கிறார். இப்படி ராகுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. ராகு 12லே இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே 5 கிரகங்கள் இருக்கிறது. இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய பணிகளை முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். பேசுவதற்கு முன்பாக சிந்தித்து பேச வேண்டும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அஷ்டம சனி அஷ்டம குருவோடு சேர்ந்து மொத்தம் 5 கிரகங்கள் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சந்திரன் எப்போதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரோ அப்போதெல்லாம் நீங்கள் நற்பலனை பெறுவீர்கள். சந்திரன் சாதகமில்லாத இடத்திலோ அல்லது சாதகமில்லாத கிரகத்தின் சாரத்திலே இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சந்திரன் 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 5ஆம் இடம் ஒருவருடைய அறிவு, இயற்கையிலே இருக்கக்கூடிய ஆற்றல், உள்ளுணர்வு, இதை மதித்து நீங்கள் செயல்பட வேண்டும், முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது பலனுண்டாகும். இன்றைக்கு விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. கடகராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 4லே இருக்கக்கூடிய சந்திரன் அங்காரகன் பார்வையை பெறுவது சிறப்பு. அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால் நற்பலன் உண்டாகும். அதே சமயத்திலே ராகுடைய சாரத்தை பெறுகிறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே இருக்கிறார். அதனால் லாபமான, ஆதாயமான பலன்களை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். அதிலும் 4ஆம் இடம் என்று சொல்லும்போது அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. மனை, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்களிலே பலன் கிடைக்கும். மேலும் நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்திலே விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம். உங்களுடைய வசிப்பிடத்தை மாற்றுவதோ உத்தியோக ரீதியாக இடமாற்றத்தை கோரும்போது கிடைப்பதோ இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகும். இன்றைய நாளிலே நீங்கள் ஆதிபராசக்தியை பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். மூன்றாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன், அவர் இப்போது ஆறாம் இடத்தில் இருக்கிறார். மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அங்காரகன் பார்வை கிடைக்கிறது, ராகுவுடைய சாரம் கிடைக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், பின்னடைவுகள், இதை பற்றி சிந்தித்து அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதாக நீங்கள் முடிவெடுக்கலாம். அது உங்களுக்கு பலன் தரும். கடன் பிரச்சனை இருந்தால் அதை அடைப்பதற்குண்டான வழி தெரியும். உடல் உபாதை இருந்தால் அதற்குண்டான சரியான மருத்துவம் கிடைக்கும். பிறரோடு பகை இருந்தால், சத்துருக்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை முறியடிக்கக்கூடிய முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வழி உங்களுக்கு தெரிய வரும். இப்படி பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. முயற்சி ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார். செய்யக்கூடிய முயற்சி பலன் தரும். ஆனால் வலிமையான கிரகங்களுடைய சம்பந்தம் சந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பிரச்சனை தீர்வதற்குண்டான முயற்சியை செய்யலாம். அதுபோல மிக அதிகமான பொருள் செலவு செய்து செய்யக்கூடிய செயல்கள் பற்றி சிந்திக்கலாம். இது பலனை தரும். இன்றைக்கு சூரிய நாராயணரை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்திலே இருப்பது சிறப்பு. அதே சமயத்தில் அவருக்கு அங்காரகன் பார்வை கிடைக்கிறது, ராகுவுடைய சாரம் கிடைக்கிறது. இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம், பேச்சிலே இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இரண்டாம் இடம் தனஸ்தானம், பணத்தை பொருளை பற்றி குறிக்கக்கூடியது. ராகுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைப்பதனால் பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சிக்கனமாக இருப்பது, அதிகமான பொருளை கையாளும் போது அதிலே எச்சரிக்கையாக இருப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லது வெளியிடங்களிலே உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். தனித்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே அதிலே குரு ஒருவராக இருந்து ராசியை பார்க்கிறார். அதனால் யாராவது ஒருவருடைய துணையோ ஆலோசனையோ வழிகாட்டுதலோ இருந்தால் சிறந்த பலன் உண்டாகும். இன்றைக்கு சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு. துளாராசி என்பர்களே, ராசியிலே சந்திரன் இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ராகுவின் சாரம் கிடைக்கிறது. ராகு இப்போது அஷ்டமத்திலே இருக்கிறார். பொதுவாக ராகுவோ அல்லது கேதுவோ 8ஆம் இடத்திலே இருக்கும்போது அது நற்பலனை தராது. ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் ரிஷபராசியாக வருகிறது. இந்த ரிஷபராசியிலே ராகு இருக்கக்கூடிய சமயத்திலே நற்பலனை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் பெரிய தீங்கு கிடையாது. ஆனால் சந்திரன் ராசியில இருந்து ராகுவின் சாரம் பெற்றிருக்கிறார். சந்திரன் மனோகாரகன், மனதிலே தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் போது தேவையற்ற பயம், சஞ்சலம், அல்லது சில சமயத்திலே பேராசை, தீய வழியிலே பொருளீட்டுவது, இப்படிப்பட்ட சிந்தனை வரும்போது ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும். அதுபோல் தீயவர்களுடைய தொடர்பு, பழக்கம் ஏற்படும் போது அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே கைவிட வேண்டும். இப்படியாக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பெரிய அளவிற்கு வாழ்க்கையிலே உயரலாம், வசதிகளை அனுபவிக்கலாம் என்று சொன்னாலும் அது நல்ல வழியிலே வருகிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். சந்திரன் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு உயர்வு கிடைக்கும்படியாக நீங்கள் உழைத்து முயற்சித்து திறமையை வெளிப்படுத்தும் போது நற்பலன் உண்டாகும். இன்றைக்கு மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி, அவர் இப்போது விரயஸ்தானத்திலே இருக்கிறார். இருந்து ராசிநாதன் அங்காரகனுடைய பார்வையை பெறுகிறார். அதனால் கையில் இருக்கக்கூடிய பொருளை விரயம் செய்து அதன் மூலமாக கடமைகளை நிறைவேற்றுவது, அதன் மூலமாக பிறரிடத்திலே ஆசையை பெறுவது, பிறருக்காக தர்மம் செய்வது, இப்படிப்பட்ட பலன்கள் இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது. ராகுவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. ராகு கலத்திரஸ்தானத்திலே இப்போது இருக்கிறார். அதனால் திருமண விஷயங்களை பற்றி இப்போது சிந்திக்கலாம். திருமணம் என்று சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதிகம் பொருள் செலவு செய்ய வேண்டிய ஒரு செயலாக, ஒரு மங்கள காரியமாக இருக்கிறது. அதனால் திருமணம் பற்றி இப்போது நீங்கள் சிந்திக்கலாம். பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்துவது, அல்லது உங்களுக்கு தெரிந்து கஷ்டப்படக்கூடிய நபர்கள், உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அக்கம் பக்கத்திலே வசிக்கக்கூடியவர்களோ அவர்கள் வீட்டு திருமண விஷயத்திலே பங்கெடுத்து கொள்வது, இப்படிப்பட்டதை செய்வது, தர்மம் செய்வது, செலவு செய்வது, இது நற்பலனை தரும். இன்றைய நாளிலே தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அங்காரகன் பார்வை கிடைக்கிறது, ராகுவுடைய சாரம் கிடைக்கிறது. அங்காரகன் பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி, அதனால் நற்பலன் கிடைக்கும். ராகு இப்போது இருக்கக்கூடியது 6ஆம் இடம். அவர் சாரத்தை சந்திரன் பெற்று 11ல் இருந்தால் சந்திரன் அஷ்டமாதிபதி, அதனால் நற்பலன் கிடைக்கும். மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்கு இறங்கிவிட்டீர்கள், ஆனால் ஒரு தயக்கம் இருக்கிறது. இப்போது அந்த தயக்கம் சரியாகும். ஒரு பொறுப்பு இருக்கிறது, அதை நிறைவேற்ற முடியுமா என்ற ஒரு சஞ்சலம் இருந்தால் இப்போது சஞ்சலம் அகலும். நல்ல தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு உங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய சாதகமான அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. உங்களுக்கு வரவேண்டிய மிகப்பெரிய ஒரு உயர்வு, சலுகை, நல்ல ஒரு வாய்ப்பு இதுவெல்லாம் கைவந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நண்பர்கள் உதவி செய்வார்கள், மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள், மனதிலே தன்னம்பிக்கை இருக்கும். மிகச்சிறந்த சாதகமான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இன்றைய நாளிலே கருடாழ்வாரை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கும் பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதி. மகர ராசிக்கு உண்டான மிகச்சிறந்த முழுமையான யோகாதிபதி. அவர் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அந்த சுக்கிரனுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கிறார். அவருக்கு ராகுடைய சாரம் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சாதகமான பலன்கள் உண்டாகும். ஜென்மசனி ஜென்மகுரு இருந்த போதும், ராசியிலே 5 கிரகம் இருந்த போதும், ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரன் வந்திருப்பது சாதகமான பலன். புதன் பாக்யாதிபதி, சுக்கிரன் ஜீவனாதிபதி. இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து ராசியில் இருப்பது தர்ம கர்மாதிபத்திய யோகமாக இருக்கிறது. இந்த சமயத்திலே சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார், அதனால் சாதகமான பலன் உண்டு. உத்தியோகம் இல்லாதவருக்கு உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகஸ்தருக்கு அதில் உயர்வு கிடைக்கும், சொந்த காலிலே நிற்பதற்குண்டான சக்தி கிடைக்கும், பொருளை ஈட்டுவதற்கு வழி தெரியும். இந்த நாளிலே லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 9ல் இருக்கக்கூடிய சந்திரன் அங்காரகன் பார்வை, ராகுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை, அல்லது உங்களுடைய அனுபவம் கை கொடுக்கும். உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களிலே அனுமதி கிடைக்கும். பெரிய பிரயாணங்களை செய்ய வேண்டும் என்றால் அதற்குண்டான திட்டமிடலை, ஆயத்த பணிகளை இன்றைக்கு செய்யலாம். மேலும் ஒரு இஷ்ட தெய்வம், குரு, இவர்களை நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். உங்களுக்குண்டான குரு யார் என்பது உங்களுக்கு தெரிய வருவது, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் முடிவு செய்வது, இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது. இந்நாளிலே சந்திரன் 6ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னதனால் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்குண்டான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆலோசனை, அறிவுரை உங்களுக்கு வழங்கப்படும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்திலே விரயஸ்தானம் வலுத்திருக்கும்போது பொருள் மட்டும்தான் விரயமாக வேண்டும் என்ற அவசியமில்லை. இதுபோல நல்லவர்களுடைய துணை, அதை இழக்க நேரிடலாம். நல்லவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்காமல் ஏதோ காரியம் செய்து பின்னாளிலே இந்த அறிவுரையை கேட்டிருக்கலாமே என்று சிந்திக்கலாம். அதனால் இன்றைக்கு பெரியவர்களுடைய துணையை நீங்கள் கை கொள்ளும் போது நற்பலன் உண்டாகும். இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. இருந்த போதும் கூட லாபஸ்தானத்திலே 5 கிரகங்களுடைய சேர்க்கை, 2ஆம் இடத்திலே அங்காரகன் ஆட்சி, 3ல் ராகு, 9ல் கேது. இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதக பலனை தரக்கூடிய அம்சத்திலே இருக்கிறது. அதனால் பெரிய கெடுபலன் ஏதும் ஏற்படாது. சந்திரன் 5ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே பிறர் விஷயத்திலே தலையிடாமல் இருந்தால் மட்டும் போதுமானது. சந்திராஷ்டமம் சம்பந்தமாக பிரச்சனை ஏதும் ஏற்படாது. இன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறது, குரு வழிபாடு செய்யலாம். சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது, நரசிம்ம சுவாமியை வழிபடலாம். அதுபோல் வியாழக்கிழமையிலே கருடாழ்வாரை வழிபடலாம். இதை செய்யும்போது நற்பலன் உண்டாகும். இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம், நரசிம்ம சுவாமியை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. மேலும் வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம சுவாமிக்கு உண்டானது. அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வியாழக்கிழமையாக இருக்கிறது. கருட ஆழ்வாரை வழிபடலாம், கருட தரிசனம் செய்யலாம். முன்பெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் கோபூஜை செய்வார்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய கோமாதா பசுவை குளிப்பாட்டி அதற்கு அலங்காரம் செய்து பூஜை செய்து வழிபடுவார்கள். தினந்தோறும் நாம் சாப்பிடுவதற்கு முன்னே காக்கைக்கு அன்னமிடுவார்கள். அதுபோல கருட தரிசனம் செய்வார்கள். அதிலும் வியாழக்கிழமை கருட தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமான ஒன்று. இப்போது இந்த பழக்கமெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது, மறைந்து கொண்டே வருகிறது. அதனால் இதை நம்முடைய முன்னோரை போன்று மீண்டும் நாம் செய்ய தொடங்கும் போது நற்பலன் உண்டாகும். தனியாக சென்று கிரகங்களுக்குண்டான பரிகாரம், பிரீத்தி, பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இன்றைக்கு கருட தரிசனம் செய்வோம், கருடாழ்வாரை வழிபடுவோம், நரசிம்ம சுவாமியை வழிபடுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.